இந்த பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரே ஒரு வாட்டி மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும், நீங்க அதிகமா சம்பாதிக்கலாம். அது போக இது வந்து டைமிங் எல்லாம் கிடையாது, நீங்க இந்த டைத்துல தான் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, நீங்க டைம் சூஸ் பண்ணிக்கலாம். உங்க டைம் நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த ஒர்க் பண்ணா போதும். இந்த வேலையை வந்து நீங்க இன்னொரு வேலை பாத்துக்கிட்டே கூட இந்த இந்த பிசினஸ் எடுத்து பண்ணலாம். பட் ஆனா என்னன்னா, நீங்க ஒரு கம்பெனில நீங்க வேலை பாத்தீங்கன்னா எவ்வளவு நீங்க சம்பாதிப்பீங்களோ அதை விட நீங்க கூடுதலாவே சம்பாதிக்கலாம். அப்படி பார்க்கும்போது ப்ரோ, இப்ப சொல்லுங்க, உங்க அண்ணே இந்த ஏடிஎம் யூஸ் பண்ணி மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? ஒரு 50,000 சாலிடா சம்பாதிக்கிறாரு. 50,000 வாங்களா? கண்டிப்பா ப்ரோ. ஓகே கைஸ், 50,000 சம்பாதிக்கிறாரா? ஓகே, இதுவே நீங்க ஒரு நல்ல இடத்துல மக்கள் நிறைய புலங்குற இடத்துல நீங்க பார்த்து நீங்க சூஸ் பண்ணி நீங்க ஏடிஎம் வச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய டிரான்சாக்ஷன் ஆகும். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 200-300 டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சால்டா சொல்றேன், நீங்களே கணக்கு போட்டு பாத்துக்கோங்க, கண்டிப்பா ஒரு 50,000 மினிமம். ஓகே, நான் சொல்றது மினிமம் தான் சொல்றேன். இது டிரான்சாக்ஷன் எவ்வளவு ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு கமிஷன் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். சூப்பர் சூப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஏரியா மட்டும் சூஸ் பண்ணா, நம்ம ஏரியா சூஸ் பண்றதா இருக்கும். ஓகே கைஸ், வெறும் ஒரு மணி நேரம் நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னாலே போதும், மாசத்துக்கு 50,000 மேல சம்பாதிக்க முடியும். அந்த வேலையும் பெரிய வேலையெல்லாம் இல்ல, ஜஸ்ட் பேங்க் போயிட்டு வர வேலை தாங்க. ஓகேங்களா? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமெரிக்கன் மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்ல இருந்து. நீங்க ஒரே ஒரு தடவை மட்டும் முதலீடு பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா மாசம் 50,000 வரை சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிசினஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அது என்ன பிசினஸ், அந்த பிசினஸ் எப்படி பண்றது, அந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், இதை பத்தின முழுமையான விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்தில் பில் பட்டனையும் மறந்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தத எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், நம்ம பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் இருக்காரு. ஆக்சுவலி இவர் பார்த்தோம்னா இந்த ஏடிஎம் இருக்கு இல்லையா, இந்த ஏடிஎம்மோட ஓனரோட தம்பி. இந்த ஏடிஎம்மோட ஓனர் கேமராவுக்கு பின்னாடி இருக்காரு, கேமராவில் வந்து பேசுறதுக்கு கூச்சப்படுறதுனால அவர் தம்பியை வச்சு பேச வைக்கிறாரு. ஸோ இந்த ஏடிஎம் பிஸ்னஸில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ மாதம் வருமானம் வரும், இதை பற்றின முழுமையான விவரங்களை நம்ம ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்டுமே நான் கேட்குறேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் ஃபோன் போட்டோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனையும் ஸ்க்ரீனையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ப்ரோ, எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது, அது காய்கறி கடையாக இருக்கட்டும், ஹோட்டல் கடையாக இருக்கட்டும், இது போல் எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே விட்டு போட்டு புதுசாக உங்கள் அண்ணன் எதுக்காக இந்த ஏடிஎம் பிஸ்னஸ் சூஸ் பண்ணாரு? கண்டிப்பாக ப்ரோ, இந்த இந்த பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரே ஒரு வாட்டி மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம். அது போக இது வந்து டைமிங்லாம் கிடையாது, நீங்கள் இந்த டைத்தில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் டைம் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டைம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இந்த ஒர்க் பண்ணால் போதும். இந்த வேலையை வந்து நீங்கள் இன்னொரு வேலை பார்த்துக்கிட்டே கூட இந்த இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். பட் ஆனால் என்னென்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் சம்பாதிப்பீங்களோ அதை விட நீங்கள் கூடுதலாகவே சம்பாதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. ஸோ சொல்ல பாருங்க, இது பார்ட் டைம் ஜாப் தான், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்துட்டே அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் மாதம் எவ்வளோ சேலரி வாங்குவீங்களோ அதை விட அதிகமாக இந்த பிஸ்னஸில் உங்களால் பார்ட் டைம்லேயே வாங்க முடியும். ஸோ ஓகே ப்ரோ, இப்போ இன் டாட்டா இண்டிகேஷ் உங்கள் அண்ணே வச்சுருக்குது, ஆனால் எத்தனையோ ஏடிஎம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் விட்டு போட்டு அவர் எதுக்காக இந்த ஏடிஎம் சூஸ் பண்ணார்? இந்த ஏடிஎம் ஏன் சூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிஎம் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டே கிடையாது ப்ரோ. ஓகே, இவ்வளோதான் நீங்கள் பண்ணாதான் இவ்வளோ உங்களுக்கு கமிஷன் அப்படின்லாம் கிடையாது, இது ஒரு டார்கெட் இல்லாத ஒரு பிஸ்னஸ். இப்போ மற்ற ஏடிஎம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 700 டிரான்சாக்ஷன் வந்து நீங்கள் எந்த ஏடிஎம்மில் எடுக்கிறீங்களோ அந்த கம்பெனிக்கு தான் போகும் கமிஷன். அதுக்கப்புறம் நீங்கள் 701 டிரான்சாக்ஷன் வர்றது தான் உங்களுக்கு அது கமிஷனாக வரும். ஆனால் இந்த ஏடிஎம்மில் அப்படி இல்லை, நீங்கள் வச்சுருக்கிற ஏடிஎம்மில் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து நீங்க எடுத்துக்கலாம், அந்த கமிஷன் வந்து உங்களுக்கே வந்துடும். ஆமா கேஸ், ஆக்சுவலி இதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது ஒரு பிராண்ட் சொல்ல வரும்ல, அந்த பிராண்டை பார்த்தா அப்படின்னா 800-700, 800 மேல டிரான்சாக்ஷன் நடந்தா மட்டும்தான், 801 டிரான்சாக்ஷன் உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் கணக்கு கொடுப்பாங்க, பேலன்ஸ் இருக்கிற 800 டிரான்சாக்ஷன் அந்த கம்பெனிக்கு ரெவன்யூவாக போயிடும், கரெக்டாக சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க. ஒருவேளை கம்மியாக 800 வரல, 700-600 தான் உங்கள் ஏரியாவில் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 200 டிரான்சாக்ஷனுக்கான அமௌண்ட்டை உங்கள் கிட்டேருந்து தான் வாங்குவாங்க. பட் இந்த டாட்டா இண்டிகாஸ் ஏடிஎம்மில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் யார் பண்ணாலுமே அதுக்கான கமிஷனே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ரோ, இப்போ சொல்லுங்கள், உங்கள் அண்ணே இந்த ஏடிஎம் யூஸ் பண்ணி மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? ஒரு 50,000 சாலிடாக சம்பாதிக்கிறாரு. 50,000 வாங்களா? கண்டிப்பாக ப்ரோ.
ஓகே கைஸ், 50,000 சம்பாதிக்கிறாராம். ஸோ ஓகே ப்ரோ, மாதம் 50,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? கண்டிப்பாக ப்ரோ, இதுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ப்ரோ. ஓகே, இதில் வந்து ஒரு 200,000 ரூபா வந்து நம்ம கையில் திருப்பி கொடுத்துருவாங்க. அது எதுக்குன்னா, நம்மளுடைய ஏடிஎம் உடைய ரொட்டேஷன் பண்ணுறாங்க, அது வச்சுக்கலாம். மீதி 110,000 ரூபா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஏடிஎம், அந்த ஏடிஎம் கூட வித்து ஒரு கேமரா, ஒன்று செக்யூரிட்டி கேமரா ஒன்று வந்துடும். ஓகே, அது போக அந்த பேப்பர் ரோல் இருக்கு இல்லைங்களா, ஆமாம், அது போக வெளியில் ஸ்டிக்கரு, அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஏடிஎம் உள்ளே போனோடனே அந்த கிளாஸில் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கர் இண்டிகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே, ஸோ இந்த ஃபுல்லாக அந்த 110,000 ரூபாய்க்குள்ளே வந்துருது. கண்டிப்பாக ப்ரோ, அந்த 110,000 ரூபாய். ஓகே, பேலன்ஸ் 200,000 ரூபாயே நம்மளே நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சு 110,000 ரூபா தான் கணக்கு வருது, பட் அவங்க 310,000 ரூபா சொல்கிறாங்க. சரி ஓகே, பிரச்சனை இல்லை. சரி ஓகே ப்ரோ, இந்த ப்ராஃபிட்னு சொன்னீங்கல்ல, ஸோ மாதம் 50,000 ரூபா ப்ராஃபிட் அப்படி சொல்லிங்களேன், ஓகே இது எப்படி கனெக்ட் பண்ணுறது, இது எப்படி வருது? இது ஒன்றும் இல்லைங்க ப்ரோ. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டிரான்சாக்ஷனு, ஒருத்தர் வந்து ஒரு 2,000 ரூபா பணம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிரான்சாக்ஷனுக்கான கமிஷன் 8 ரூபா உங்களுக்கு கமிஷன் ஆயிரும். ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 8 ரூபா, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 8 ரூபா. அது 100 ரூபா எடுத்தாலும் சரி, ஓகே 2,000 ரூபா எடுத்தாலும் சரி, ஓகே எவ்வளோ அமௌண்ட் எடுத்தாலுமே அந்த ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனுக்கு 8 ரூபா உங்களுக்கு கமிஷன் ஆகும். ஓகே, இது போக ஒரு சில பேர் வந்து என்னால் பேலன்ஸ் செக் பண்ணணும், ஆமாம் மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு வருவாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபா கமிஷன் கிடைச்சிருக்கும். ஓகே ஓகே, ஒரு ஒரு வாட்டி கார்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 ரூபா உங்களுக்கு கமிஷன். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஆள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா 10 ரூபா நம்மளுக்கு கிடைச்சிடும். கண்டிப்பாக ப்ரோ, சூப்பர். ஒருத்தர் ஒரு சில பேர் டிரான்சாக்ஷன் எடுத்துட்டு மறுபடியும் பேலன்ஸ் செக் பண்ணுவாங்க, 8+2 10 ரூபீஸ். ஓகே சூப்பர்ல. இது வந்து ஒரு 100 பேர் ஒரு நாளைக்கு ஒரு 100 டிரான்சாக்ஷன் நம்ம ஏடிஎம்ல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? மாசத்துக்கு 100 பேர் அப்படின்னா 20,000 ரூபாய் கண்டிப்பா சால்டா சொல்றேன், நீங்களே கணக்கு போட்டு பாத்துக்கங்க, கண்டிப்பா ஒரு 50,000 ரூபாய் மினிமம். ஓகே, நான் சொல்றது மினிமம் தான் சொல்றேன். இது டிரான்சாக்ஷன் எவ்வளவு ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு கமிஷன் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். சூப்பர் சூப்பர்ல பாத்துட்டு ஒரு நல்ல ஏரியா மட்டும் சூஸ் பண்ணா, நம்ம ஏரியா சூஸ் பண்றதா இருக்கும் ப்ரோ. சூப்பர் ஓகே. சரி ஓகே ப்ரோ, இந்த 310,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 2,5 லட்சம் கொடுத்துட்டே சொல்லிட்டீங்க, மிச்சம் 110,000 ரூபாய்க்கு இந்த ஏடிஎம் மிஷினாக இருக்கட்டும், சிசிடிவி கேமரா, இதெல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸு, ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்க முடியுது. இது இல்லாமல் என் சைடுலேருந்து நான் என்ன பண்ணணும், நம்ம சைடுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சைஸில் ஒரு ரூமு, ஒரு ரூமோ ஒரு கடையோ, இப்போ நீங்கள் கடை வச்சுருந்தீங்க வச்சுக்கலேன், கடைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரூம் இருந்தால் கூட போதும். இந்த ஏடிஎம்லாம் பார்த்துருப்பீங்களா? ஆமாம், பார்த்து. அந்த சைஸுக்கு ஒரு ரூம் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு லாக்கர் ப்ரோ. ஓகே, இந்த லாக்கர் எதுக்குன்னா, அதுக்குள்ள யூபிஎஸ்சி இந்த மாதிரி பவர் கன்சம்ஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஓகே, அதனால இந்த மாதிரி ஒரு லாக்கர் யூபிஎஸ்சி. அது போக அது வித் லாக்கரோட இருக்கணும், அது நம்மளோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஓகே ஓகே, இது போக நம்ம ரூமுக்கான ரெண்ட், ரெண்ட் வாடகை. ஓகே, மந்த்லி ரெண்ட். இதுவே நம்ம சொந்த இடமா இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டர். ஓகே ப்ரோ, இவ்வளோ சொல்லிட்டீங்க, இப்போ இந்த ஏடிஎம் மிஷின் வச்சாச்சு, ஃபஸ்ட்டே அப்படின்னா எனக்கு டெய்லி என்ன ஒர்க் இருக்கும்? நம்மளோட டெய்லி ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நீங்கள் மிஷின் வச்சிட்டீங்க, இன்னைக்கு ஒரு 50,000 ரூபா டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, அதை பணத்தை எடுத்துட்டாங்க. ஓகே, பேலன்ஸ் வந்து 150,000 ரூபா இருக்கும். ஓகே, இப்போ நாளைக்கு காலையில் நம்ம என்ன பண்ணணும்னா, பேங்க்குக்கு போயிட்டு அந்த 50,000 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஓகே, இப்போ இவங்க எடுக்கிற காசு எல்லாமே நம்ம அக்கௌண்ட்ல போய் ஆட் ஆயிரும். ஓகே ஓகே, அப்போ 50,000 ரூபா அங்கே இருக்குங்களா, அந்த 50,000 ரூபாயை நம்ம எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணணும். ஓகே ஓகே, ரீஃபில் பண்ணி இதுக்கு எவ்வளோ நேரம் ப்ரோ ஆகும்? ஒரு நாளைக்கு தெரிஞ்ச ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் தான். 1 ஹவர் அது அந்த அதான் சொன்னாங்க, அதான் பார்ட் டைம் ஜாப்பு இதுதான். இதுவே வேலையா பார்ட் டைம் ஜாப்பு இது? அந்த 1 ஹவர் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். ஓகே, மற்ற டயத்தில் நம்ம வேறு ஒர்க்கை பார்த்துக்கலாம், நம்ம எப்பயும் போல அந்த ஒர்க்கை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சூப்பர் ஓகே ஓகே கேஸ், வெறும் 1 மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னாலே போதும், மாதத்துக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். அந்த வேலையும் பெரிய வேலையெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு பேங்க்கு போயிட்டு வர வேலை தாங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் மிஷினை லோட் பண்ணலாம் சொன்னீங்கல்ல, பணத்தை லோட் பண்ண சொன்னீங்க, ஸோ இந்த பணத்தை லோட் பண்ண எனக்கு தெரியாது அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? ஓகே ப்ரோ, இப்போ நமக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதில் எப்படி பணத்தை போடுறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ட்ரைனிங். ட்ரைனிங்னா ரொம்ப நல்லா இல்லை, ஃபஸ்ட் டைம் சொல்லி கொடுத்தாலே நம்மளே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாடா இண்டிகேஷ் கம்பெனிலேருந்தே வந்து உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவோம். சரி ஓகே ஓகே ஓகே, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது சிம்பிள் தான், எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவரே கற்றுக்கிட்டார்.
ஓகே ப்ரோ. இப்போது இந்த ஏசி மிஷின் வைக்கணும் அப்படின்னா உங்கள் அண்ணன்கிட்ட இவங்க என்னென்ன கண்டிஷன் பண்ணாங்க? கண்டிஷன்ஸ்லாம் பெருசாலாம் இல்லைங்க ப்ரோ. ஓகே, ஒரு 3 வருஷம் அக்ரிமெண்ட் ப்ரோ. ஓகே, இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு 3 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வர 4வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீ ஏதாவது எக்ஸ்ட்ரா திரும்ப ரினியூ பண்ணிக்கலாம். ரினியூ பண்ணிக்கலாம், சரி ஓகே. அதுக்கு நோ சார்ஜஸ், அதிலே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ஒரு வில்லேஜ் சைடு போய் போடுவாங்க, அங்கே டிரான்சாக்ஷன் நடக்காது. ஸோ அந்த டயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கல, நான் இது இருந்து வேறு இடத்துக்கு நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னாலும் கம்பெனி வந்து ஒரு ஆஃபர் வச்சுருக்காங்க. என்னென்னா நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போய் சூஸ் பண்ணுறீங்கள, அந்த இடத்துக்கான எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. நீங்கள் இங்கே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த அமௌண்ட்டை வச்சேவும் நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வேறு இடத்துல நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். சூப்பர், அதுக்கு வந்து சார்ஜெல்லாம் எதுவுமே நீங்கள் கிடையாது, தேவையில்லை. ஸோ அப்படின்னா நம்ம கம்பெனி அந்த சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குது. அதான் அப்படின்னா நம்ம மூவ்மெண்ட்டே இல்லாமல் அதிகமாக மதிய மக்கள் இல்லாத இடத்துல அவசரப்பட்டு வச்சுட்டு அப்படின்னாலும் திரும்ப இப்போ மாற்றிக்கலாம். மாற்றிக்கலாம், ஓகே. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ டெக்னாலஜி இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு, எல்லா பேருமே யாருமே பணத்தை ஏடிஎம் போய் எடுக்கிறது இல்லை, ஒரு சில பேர் ஏடிஎம் கார்டு இல்லாமல் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் ஃபோன்பே, கூகுள் பே யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இது எப்படி ஏடிஎம் மிஷின் சாத்தியமாக ஃபியூச்சரில்? கண்டிப்பாக ப்ரோ, இப்போ நெக்ஸ்ட் இயர் அதாவது மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏடிஎம் மிஷின்லேயே நம்ம யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே எல்லாமே எந்த பேர் இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம பணம் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ, ஃபியூச்சரில் வரும். ஃபியூச்சர்லாம் ரொம்ப நல்லா இல்லை, இன்னும் 2-3 மந்த்ஸ்க்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிப்ரவரி, சரி ஓகே. காஷ், இது கூட வரதுக்கு இந்த இண்டிகேஷ் ஏடிஎம்ல நீங்கள் ஃபோன்பே ஜிபே யூஸ் பண்ணி கூட இந்த ஏடிஎம் மிஷினில் பணம் எடுத்துக்கிற முடியும். அது மார்ச் மாதமோ என்னமோ ஏப்ரல் மாதமோ வருது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அப்போ வருதுன்னு சொல்லியிருக்காங்க, பட் அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக வருது அப்படின்றது தெரியல, ஆனால் வருது. ஓகேங்களா? ஸோ ஓகே ப்ரோ, இப்போ இந்த ஏடிஎம் மிஷினஸ் பிஸ்னஸ் வைக்கணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன எலிஜிபிள் இருக்கணும்? கண்டிப்பாக ப்ரோ, இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும், ஏதோ ஒரு பேங்க். சரி ஓகே, எந்த பேங்காக இருந்தாலும் சரி கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து சேவிங் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ ஏதோ ஒரு அக்கௌண்ட் இருந்தால் ஓகே. ஆதார் கார்டு, பான் கார்டு, நீங்க எந்த அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுடைய பாஸ்புக் ஸ்டேட்மெண்ட். ஓகே, பாஸ்போர்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. பட் இது எல்லாத்தையும் இருக்கிறதாங்க. கண்டிப்பா ஓகேங்களா? அது போக இந்த மாதிரி ஒரு செட்டப்ல ஒரு ஷாப்பு சரி ஓகே, ஷாப்பு இந்த மாதிரி இன்டீரியர் மாதிரி இன்டீரியர் செட்டப் கூட ஒரு ஓகே. ஓகே, இந்த இன்டீரியர் யார் ப்ரோ பண்ணணும்? இந்த இன்டீரியர் நம்ம தான் ப்ரோ, யார் வைக்கிறாங்களோ அவங்க தான் பண்ணணும். இப்போ யார் நம்ம இப்போ நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் கூட இந்த மாதிரி கடை, இந்த மாதிரி லைனிங்கு, லைனிங் ஒரு கடைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வெளியில் அந்த மாதிரி கிளாஸ்லாம் மாட்டிருப்பாங்களா ஏடிஎம்ல, அந்த மாதிரி ஏடிஎம் எல்லாம் கிளாஸ் எல்லாமே நம்ம ஸ்கோப் தான். ஓகே, மற்றபடி இந்த ஏடிஎம் தரப்புலேருந்து ஏடிஎம் மிஷின், சிசிடிவி கேமரா, நெட்வொர்க் இதெல்லாம், பேப்பர் ரோல் இதெல்லாம் வந்து அந்த 110,000 சொன்னேன் இல்லையா, அதில் வந்துடுது. இப்போ இந்த ஏடிஎம் பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணிட்டு அப்படின்னா நான் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணா என்ன பண்ணாரு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணணும். ஓகே, கால் பண்ணோம்னா அங்க கம்பெனி தரப்புல இருந்து அதிகாரி பேசுவாங்க. சரி, பேசிட்டு ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு, அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணுற மாதிரி. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளுடைய லொக்கேஷனுக்கு வருவாங்க. ஓகே, நம்ம எங்கே ஏடிஎம் வைக்க போகிறோமோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு வெரிஃபைக்காக வருவாங்க. இந்த இடத்துல ஏடிஎம் வைக்கலாமா, இந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கா, அந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத முதல்ல பார்ப்பாங்க. மெயின் என்ன பார்ப்பாங்கன்னா, இதுக்கு பக்கத்தில் இன்னொரு இண்டிகேஸ் ஏடிஎம் இருக்கா, அதாவது 500 மீட்டர் 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ள இன்னொரு ஏடிஎம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பர்மிஷன் தர மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு லாஸ் ஆயிடக்கூடாது இல்ல, அந்த நாள் அது கம்பெனியில் இருந்து. சரி ஓகே ப்ரோ, உங்க அண்ணன் 3-10 தர கொடுத்தாங்க இல்லையா, கொடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள்ல இந்த மிஷினை இங்க வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு? வித்தின் 1 மந்த்துக்குள்ள ரெடி ஆயிடுச்சு ப்ரோ. ஒரே மாசமா? ஒரே மாசம் தான். ஓகே ஓகே, அதாவது ஏற்கனவே நம்ம ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு அவங்களோட பேங்க், அவங்களுடைய கம்பெனியில போயிட்டு அவங்களோட வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதெல்லாம் பண்றதுக்கு நேரம் ஆயிரும் இல்லைங்களா, கண்டிப்பா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏடிஎம் மிஷின் ரெடி பண்ணணும்ல, நமக்குன்னு தனியா ஒரு மிஷின் ரெடி பண்ணணும், அதனால ஒரு 1 மந்த் எடுத்துக்கிட்டாங்க. ஒன் மந்த்னா ஒரு 22 டேஸ் ஆயிடுச்சு, அதுக்குள்ள நம்மளுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பர், ஓகே. இப்ப அண்ணன் பாத்தீங்கன்னா 3 பிரான்ச் ஓபன் பண்ணிட்டாரு. அப்படியா? கோயம்புத்தூர்லயே 3 பிரான்ச் இருக்கு, சிங்கானூர், இது நம்ம நிக்கிறது போத்தனூர், சிங்கானூர், போத்தனூர், அது போக பீலமேடு,
வச்சுங்களோ அவங்களே உங்களுக்கு பேசுவாங்க ஓகேங்களா. ஸோ பேசுவாங்க, மற்ற எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் கேட்டுக்கங்க. எனக்கு இந்த எல்லா டவுட்டும் நான் கேட்டேன், இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் கேட்டுக்கங்க, அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. வீடியோ பிடிச்சிக்கலாம், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களுக்கு மட்டும் நானும் உங்கள் அவர் டாடா, பை பை, சி யூ.